இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் கோபி அப்படியே பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காரு, எப்படி தாண்டா வீட்டில் சொல்கிறது அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு தான் கதையே இப்போ ஓடிட்டுருக்கு. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, அவர் வீட்டில் சொன்னால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ நமக்கே வந்து என்ன தோணுது அப்படின்னா வந்து இந்த கதையை இப்போ கோபி சொன்னதுக்கு பிறகு அவர் இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பத்துலேருந்து தோணுன விஷயம் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தோணுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் அது எக்ஸ்ட்ராவாக தோணுது அப்படின்னா வந்து முன்னாடியாச்சு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்துச்சு, என்னன்னா இவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அப்படின்னு அவங்க அம்மா நினைச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவங்க கர்ப்பமாயிருக்காங்க அப்படின்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து பாக்கியா காசு போட்டு வாங்கின வீட்டில் உட்காந்துக்கிட்டு இதுல வேற வந்து பாதாம் பருப்பு வச்சேன், இது இந்த முந்திரி பருப்பு வச்சேன் அப்படின்னு தேடுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கஷ்டங்களை பாக்கியாவுடைய மனத்தில் இருக்க கஷ்டத்தை வந்து இந்த பக்கம் வந்து ஈஸ்வரியும் புரிஞ்சுக்கலாம், கோபியும் அதை அதிகரிக்கிற மாதிரி வேலைகள் செய்யறது மட்டும் இல்லாமல் பாக்கியாவை இந்த வீட்டை விட்டு ஆளுன்னு ரெண்டு மூணு தடவை பேசிட்டார், பாக்கியாவை தன்னோட பிள்ளைங்கள்ட்ட வந்து பிரிக்கணும்னு பேசுறாரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் அந்த வீட்டில் வச்சுக்கிறது மிக 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 ஆபத்தான ஒரு விஷயம் பாக்கியாவோட வாழ்க்கையில். ஸோ பாக்கியா வந்து அவங்களுடைய அந்த மனநலனுக்காகவே, ஏன்னா மென்டல் ஹெல்த்தே ஸ்பாயில் ஆனதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தாருன்னா, ஸோ இவரை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்டெப்பை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் கதையுடைய அடுத்த முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஏன்னா வந்து இப்போ ஓவர் நல்லவங்களாம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜூஸ் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு, ராதிகாவுக்கு. ராதிகாவுக்கு வந்து பரவாயில்ல, ஜெனிக்கு போட்ட ஜூஸ் தான், நீங்கள் குடிங்க, நல்லவங்களாம், நான் ரொம்ப நல்லவ வல்லவ அப்படின்னு இருக்காங்க. ஓகே, உங்கள் ராதிகா உங்கள் பழைய ஃப்ரெண்டாக அவங்க இன்றைக்கி வந்து விருப்பமாக இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில் வந்து வாழ்க்கைங்கிறனால நீங்கள் தலையிட தேவையில்ல, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த மனிதாபிமானத்தை யார்கிட்ட காட்டுறோன்றது, ராதிகா கிட்ட காட்டினா தப்பு இல்லை, ஆனால் அதை கோபி கிட்ட காட்டினா தப்பாயிடும். ஏன்னா கோபி திருப்பி ஒரு மனிதாபிமானத்தை உங்களுக்கு காமிக்க போகிறதுல என்னைக்கு சான்ஸ் கிடைக்குது, அவங்களை தூக்கி போட்டு காலில் வச்சு மிதிச்சுட்டு போயிடுவார், இவங்களோட தொழில் அடிக்க பார்த்துருக்காரு, இவங்க உறவுகளை அடிக்க பார்த்துருக்காரு, இவங்களை வந்து பேரை கெடுக்க பார்த்துருக்காரு, எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காரு, ஜெயிலே போட பார்த்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து இரிட்டேட்டிங்கான ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பாக்கியா ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் சொல்ல முடியலன்னு எங்கள் அம்மா கிட்ட எப்படியா சொல்லிடணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்கும்போது பாக்கியா ஒரு கட்டத்தை உடச்சு விட்டுடலாம். இதை எதையும் பார்க்காம பாவம் புண்ணியெல்லாம் பார்க்காம வந்து அத்தை எது தெரியுமா, வந்து உங்களுக்கு பையன் குட்டி போட்ட போன இடம் பின்னாடி சுற்றிட்டு தெரியிறாரு, அவர் அப்பாவாக போகிறாரோ போதுமா, அதுக்கு தான் சுற்றிட்டு இருக்காரு, நீங்களே கேட்டு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க, இப்போ தான் வந்து பிள்ளைக்கு பேர் வைக்க போகிறோம், நாளைக்கு இப்போ பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்குது, அப்படியே வந்து அடுத்து வந்து உங்கள் பிள்ளைக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு நீங்கள் வந்து பேர் வைக்க போகிறீங்க, என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் பேர் வைக்கிறோம், அடுத்து வந்து உங்களுக்கு பிறக்க போகிற பேரனுக்கோ பேத்திக்கோ பேர் வைக்க போகிறோம், நல்லா இருக்குல்ல கதை அப்படின்னு மட்டும் கேட்க. இப்போ ஈஸ்வரி வந்து இந்த ரெண்டு ஃபேஸும் வாங்கல, ரெண்டு முகத்தோட செயல்படுறது, டூ ஃபேஸ்ட், அதாவது பாக்கியா கிட்ட ஒரு மாதிரியும் கோபி கிட்ட ஒரு மாதிரியும் பண்ணாமல் நியாயமாக படி பார்த்தா, எப்பா தயவு செஞ்சு வேணாம்ப்பா நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு போ, இங்கே இருந்த அப்படின்னா வந்து பிள்ளைங்களுக்கும் ஒரு மாதிரி வந்து தர்ம சங்கடமாக இருக்கும், நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்ட வாழ்க்கையை வெளில போய் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து அனுப்பிடுற மாதிரி இருக்கணும். அப்படி அனுப்பிடுற மாதிரி விஷயத்த பாக்கியா செய்வாங்களா, இல்லை கோபியை இங்கேயே வச்சுட்டே தான் இருக்க போகிறாங்களாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்கியா